ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, டுபாஸ்டன் 10 mg டேப்லெட் டைட்ரோஜெஸ்டரோன் மாத்திரையுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, பக்க விளைவுகள், சைட் எஃபெக்ட் என்னென்ன, இந்த மாத்திரையை எப்போ சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாத்திரையை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் டாக்டர் இந்த மருந்தை ஏன் பயன்படுத்துகிறாங்க, எதுக்காக ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க என்பது தெரியும். ஃபஸ்ட்டு இந்த மாத்திரையுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, ப்ரெக்னென்ட் ஆக முடியாமல் கஷ்டப்படுற பெண்களுக்கு கரு அவங்க வளர இந்த மாத்திரை வந்துட்டு பயன்படுது. ரெண்டாவது, மாதவிடாய் டைமில் பீரியட்ஸ் ஆகும்போது அதிகப்படியான வலி, தொடர்ந்து நாள் கணக்கில் வலி இருப்பதை கண்ட்ரோல் பண்ண இந்த மாத்திரை பயன்படுது. மூணாவது, மாதவிடாயே இல்லாமல் பீரியட்ஸே நடக்காமல் பல மாதங்கள், 3 மாதம், 6 மாதம் அப்படின்னு நிறைய மாத கணக்கில் வந்துட்டு பீரியட்ஸே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸை வரவழைக்க இந்த மாத்திரை பயன்படுது. நாலாவது, அதிகப்படியான கர்ப்பப்பை இரத்தப்போக்குகளை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண, கட்டுப்படுத்த, அதை முழுமையாக நிறுத்தவும் இந்த மாத்திரை தொடர்ந்து பயன்படுத்தினா. அடுத்து, மாதவிடாய்க்கு முந்தைய சின்ரோம், அதாவது மாதவிடாய் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆக போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது சிம்டம்ஸ், அறிகுறி இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்கு தோணும், அது மாதவிடாய் வந்து 28 நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியணும். பட் ஆனால் உங்களுக்கு ஒரு 15-16 நாள் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து அடிக்கடி தெரியுது. இதாவது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண இந்த மாத்திரை வந்து பயன்படுது. இதை தவிர கர்ப்பப்பையில் கருமுட்டை வளரவும் ஆரோக்கியமாக இருக்கவும் இந்த மாத்திரை வந்துட்டு பயன்படுது. அடுத்து, இந்த மாத்திரையினுடைய பக்க விளைவுகள், சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, அசிடிட்டி உண்டாகும், வயிற்றெரிச்சல், நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு வயிறு வந்துட்டு வீங்குதல், வயிறு வந்து பெருசாக உபசமாக இருக்கும். மூணாவது வந்துட்டு மனச்சோர்வு, அப்புறம் தசைகள் இழுத்து பிடிச்சிக்கிட்டு உடம்பு வலி இருக்கும், அண்ட் டயர்ட்னஸாக ஃபீல் ஆகும். இதையெல்லாம் தான் இந்த மாத்திரையினுடைய பொதுவான பக்க விளைவுகள். ஸோ சொல்கிற அளவுக்கு இதில் பெரிய அளவுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு சிம்டம்ஸ் தெரிஞ்சால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதை தவிர ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க, டிரைவிங் பண்ணுறவங்க, அப்புறம் சிறுநீர் ப்ராப்ளம், கல்லீரலில் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், இவங்க எல்லாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த மாத்திரையை எடுக்கணும். ஸோ நீங்களும் அந்த மாத்திரையை வந்துட்டு சாப்பிடக்கூடாது. அடுத்து, இந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் இது கரைஞ்சி நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது என்பது தெரிஞ்சுக்கலாம். இந்த மாத்திரையை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம், இது ஒரு ஹார்மோன் டேப்லெட். பெண்களுடைய கருப்பையில் வந்துட்டு ரெண்டு விதமான ஹார்மோன்கள் இருக்கும், ஒன்று வந்து ப்ரொஜெஸ்டரோஜன், இன்னொன்று வந்து ஈஸ்ட்ரோஜன். இந்த ரெண்டு ஹார்மோன்கள் வந்து கரெக்டாக வேலை செஞ்சால் போதும் பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராது, உடம்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையும், மனசு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராது. இந்த ஹார்மோன்கள் வந்து அதிகமாக கம்மியாக சுரக்கிறதுனால தான் பெண்களுக்கு பல நோய்கள் ஏற்படுது. ஸோ அதில் ஒரு ஹார்மோன் தான் இந்த டேப்லெட். இந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் கர்ப்பப்பைக்குள்ளே போய் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஓஸ்ட்ரோஜனுடைய அளவை, அந்த ஹார்மோனுடைய அளவை மாற்றுது. ஸோ இப்படி மாத்துறதுனால பெண்களுக்கு மாதவிடாய், பீரியட்ஸை வந்துட்டு கொண்டு வருது. இது ஏன் பண்ணுது அப்படின்னா, பெண்களுக்கு நார்மலாக சுரக்கக்கூடிய ப்ரொஜெஸ்டிரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் வந்து சுரக்காமல் இருக்கலாம், இல்லை ரொம்ப குறைஞ்ச அளவுக்கு சுரக்கலாம். ஸோ அதுக்கு மாற்றாதான் இந்த ஓஸ்ட்ரோஜன் டேப்லெட்டை கொடுத்து பீரியட்ஸை கொண்டுட்டு வராங்க. இந்த டேப்லெட்டில் இருக்கக்கூடிய டைஜெஸ்டிரோன், இந்த ஹார்மோன் வந்துட்டு எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா பெண்களினுடைய சினப்பையில் உற்பத்தி ஆகுது. இந்த மாத்திரையில் இருக்கக்கூடிய டைட்ராஜெஸ்டிரோன், இந்த ஹார்மோன் வந்துட்டு பெண்களினுடைய சினப்பையில் வந்துட்டு இது வந்து சுரக்குது. இந்த ஹார்மோன் தான் பெண்களினுடைய சினப்பையில் இந்த ஹார்மோன் நேச்சுரலாகவே இயற்கையாகவே உற்பத்தி செய்யலை அப்படின்னும் போது, இதை வாய் வழியாக நம்ம டேப்லெட்டாக சாப்பிடும்போது இது சினப்பைக்குள்ளே போய் கர்ப்பப்பைக்குள்ளே போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பற்றாக்குறையை இது வந்து பூர்த்தி செய்யுது. இதனால் பெண்களினுடைய சினப்பையில் கரு முட்டை ஆரோக்கியமாக வளர்ந்து அது நல்லா முதிர்ச்சி அடைஞ்சு வெளியே வர இது வந்து உதவி செய்யுது. அதே மாதிரி பீரியட்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணி அதை ஒழுங்குபடுத்தி அதிகமான ப்ளீடிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பீரியட்ஸ் டைமில் தேவையில்லாத பெயினை, வலியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது இந்த மாத்திரை. ஸோ இந்த மாத்திரை வந்துட்டு கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸுக்கு ஒரு மாற்றாக, அங்கே போதுமான அளவுக்கு ஹார்மோன் சுரக்கலை, இல்லை ஹார்மோன் சுரக்கவே இல்லை அப்படின்னா இந்த மாத்திரை அந்த ஹார்மோனுக்கு பதிலாக அங்கே போய் வேலை செஞ்சு பெண்களுடைய கர்ப்பப்பையை வந்துட்டு ஒழுங்குபடுத்துது. ஸோ இப்படி தான் இந்த மாத்திரை வந்து வேலை செய்யுது.
அடுத்து இந்த மாத்திரையை எப்போ எந்த அளவுக்கு எப்படி சாப்பிடணும் என்பதை பார்க்கலாம். இந்த மாத்திரை உங்கள் டாக்டர் வந்துட்டு அட்வைஸ் பண்ண அளவுக்கு சாப்பிடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பேஷண்ட் கண்டிஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு உங்கள் டாக்டர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாரோ எந்த நேரத்துக்கு காலையிலையோ இல்லை நைட்டோ இல்லை ரெண்டு வேலையோ, சில பேஷண்ட் வந்து 2 times கூட எடுக்க வேண்டியதாக இருக்கும், டிபெண்டிங் அப்பான் அவங்களுடைய கண்டிஷனை பொறுத்தது. ஸோ அதனால் சாப்பாட்டுக்கு முன்னாடியும் சாப்பிட்லாம், இல்லை சாப்பிட்டதுக்கப்புறமும் இந்த மாத்திரையை சாப்பிட்லாம். ஆனால் இந்த மாத்திரை நீங்கள் என்ன டைம் எடுக்கிறீங்களோ அதே டைமுக்கு கரெக்டாக எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த மாத்திரை எடுக்கலாம் அது கரெக்டாக உங்களுடைய குணமாக்கி உங்களை வந்துட்டு பாதுகாக்கும். ஸோ கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து இந்த மாத்திரை வந்துட்டு உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மலட்டு தன்மையை நிவர்த்தி பண்ணி நீங்கள் கருவுரை நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக இந்த மாத்திரை வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே இந்த மாத்திரையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த மாத்திரையை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.